நாகை ஏடிஎம் மகளிர் கல்லூரியில் பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. சென்னை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமிற்கு கல்லூரி முதல்வர் அன்புச்செல்வி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி ஐஐசி ஒருங்கிணைப்பாளர் பிரபா, ஐஐசி குழு தலைவர் புவனா, மாணவர் வழிகாட்டு அமைப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் கவிதா, ஜின்னத்துல் பிரதோஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த பயிற்சி முகாமில் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கல்லூரி முடிக்கும் மாணவிகள் வேலை தேடுபவராக அல்லாமல் தொழில் முனைவோராக உருவாவது எப்படி என்பது குறித்து மனித வளம் மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சியாளர் பேராசிரியர் திருக்கோஷ்டியோர் கே மணிகண்டன் பயிற்சி அளித்தார். கல்லூரி மாணவிகள் வெறும் துறை சார்ந்த படிப்போட வேலை வாய்ப்பை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு ஆண்டர்பிரனர் தொழில் முனைவராக்கிற அவங்கள தொழில் முனைவராக்கி மிகப்பெரிய அவங்க வாழ்வில் பெரிய வெற்றி பெறணும்னு இந்த நோக்கம் இருக்கிற இந்த இன்ஸ்டியூட்டுக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். ஸோ இந்த சொசைட்டியில் விமன் அப்படின்றவங்க சோஷியல் ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவை ஃபண்டோ இல்லை வந்து அமௌண்ட்டோ, அதை தாண்டி அவங்க எந்த அளவுக்கு இனோவேட்டிவாக இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க இந்த சொசைட்டியில் மதிக்கப்படுறாங்கன்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் மோரோவர் ஒருத்தவங்களுக்கு ஒரு லாங்குவேஜோ இல்லை கம்யூனிகேஷன் லேக்கோ இருக்கோ அது பிரச்சனை கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு கண்டென்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு நாலேஜ் பேஸ்டாக இருக்காங்க, எந்த அளவுக்கு ஸ்கில் ஓரியன்டாக இருக்காங்கன்றது தான் ரொம்ப முக்கியன்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்.